மாதிரி ஃபேன் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல உள்ள பாத்ரூம் இல்லனா கிச்சன்ல நம்ம வந்து மாட்டிப்போம். எந்த இடத்துல அதிகமா வெக்க இருக்குதோ அந்த இடத்துல மாட்டிப்போம். இந்த ஃபேனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள இருக்க காத்து வந்து வெளிய வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி அதாவது வெளிய வந்து தள்ளி விட்டுட்டே இருக்கும். இதான் அந்த ஃபேனோட வேலை. இதுலயே இப்போ அட்வான்ஸ் மாடல் வந்திருக்கு. அதோட வேலை பாத்தீங்கன்னா உள்ள இருக்க காத்தையும் வெளியே தள்ளும், வெளிய இருக்க காத்தையும் உள்ள கொண்டு வரும். அதாவது ரெண்டு டைரக்ஷன்ல சுத்தும். நம்ம வந்து இந்த ஃபேனையே அந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷன்ல சுத்த வைக்கலாம். அது எப்படி அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேக்ல ஒரு கவர் இருக்கும். இந்த கவரை நம்ம ரூம் போல ரூம் போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ நாங்க ஆல்ரெடி கழட்டிட்டோம். உங்க வீட்டுல கழட்டாம இருந்துச்சுன்னா இந்த மூணு ஸ்க்ரூவை கழட்டிருங்க. கழட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே லைட்டா ரிமூவ் பண்ணீங்கன்னா பேக் கவர் தனியா வந்துடும். இப்போ காலி சைடு பாத்தீங்கன்னா மூணு பின் இருக்கு. அதாவது இங்க ஒரு பின், இங்க ஒரு பின், இங்க ஒரு பின். ஆனா நம்ம இன்புட்ல நம்ம கொடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பின் தான் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ், இன்னொன்று நியூட்ரல், இன்னொன்று வந்து சும்மா இருக்கு. இதுல நம்ம இன்னொரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது நீங்க எந்த அளவுக்கு ஜாயின் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீளமான ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜாயின் இருக்கு. அதனால இந்த அளவு நீளமான ஒரு ஒயர் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அது எப்படி அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். இந்த ஒயரை நம்ம இதுல நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் லோடு அதை ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோல் லோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதை நம்ம லூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது காயிலேருந்து வரக்கூடிய அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கெப்பாசிட்டரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணணும். மாற்றி நீங்கள் நியூட்ரல்லையோ இல்லை வேறு எதுலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் வந்து நம்ம இதில் தான் கனெக்ட் பண்ணி சப்ளை கொடுத்துருக்கோம். இதில் யாருக்கும் நம்ம டேப்போட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இதை வந்து இது கூட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை உங்கள் வீட்டில் டேரெக்டாக லைன் போச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு இடத்துல கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுச்சு நம்ம சுவிட்ச் மாதிரி போடணும். அது எப்படி அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஜாயிண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கருப்பு கலர் பார்த்தீங்கன்னா நியூட்ரலோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இந்த சோப்பு வந்து ஃபேஸோட கனெக்டில் இருந்துச்சு. இப்போ இதில் நீங்கள் இந்த ஃபேஸ் மட்டும் தனியாக நீங்கள் பிரித்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து தனியாக பிரித்து விட்டாச்சு. இப்போ ரெண்டு ஒயருக்கு அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து வச்சிருக்கிற மூணாவது ஒயர் நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம இந்த மூணுக்கு இடையில ஒரு சுவிட்ச் போட போகிறோம். அந்த சுவிட்ச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கான்செப்ட் என்னன்னா இந்த ஒயர் வந்து மெயின் ஒயர், நமக்கு ஃப்ரண்ட்டில் சுத்தம்னா இது கூட கனெக்டில் இருக்கணும், ரிவர்ஸில் சுத்தம்னா இது கூட கனெக்டில் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு வந்து நம்ம ஒரு டூ வே சுவிட்ச், அதாவது தொங்க விடுற மாதிரி உள்ள ஒரு டூ வே சுவிட்ச் ஒன்று நம்ம வாங்கணும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா டூ வே சுவிட்ச். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் இன்கமிங்கை நம்ம இதுக்குள்ள கொடுக்குறோம். இப்போ அடுத்ததாக இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம காயிலேருந்து எடுத்த ஒயர், அதாவது நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த எக்ஸ்ட்ரா காயிலேருந்து எடுத்த ஒயரை இன்னொரு பக்கம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்ததாக இந்த சுவிட்சோட இந்த சைட்லாம் ஆல்ரெடி நம்ம காயிலேருந்து எடுத்த ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயரு, இந்த ரெட் கலர் ஒயரை அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து நடுசில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த காயில் சப்ளை, இன்னொரு சைடில் நார்மலாக உள்ள காயில் சப்ளை. இப்போ இப்படி இருக்க சுவிட்சை இந்த பொசிஷனில் நம்ம போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நடுசில் இருக்க சப்ளை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்க காயிலேருந்து போட்டிருக்க ஒயருக்கு த்ரூ ஆகி இப்படியே ஃப்ளோ ஆகி இங்கே போகும். இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து வெளியே இருக்க காத்து உள்ளே இழுக்கும். அதே இது அடுத்ததாக நம்ம சுவிட்சை இந்த மாதிரி நம்ம மாற்றும் போது நடுசில் இருக்க சப்ளை வந்து ஆல்ரெடி இருந்த காயில் சப்ளைக்கு போகும். அதாவது இந்த ரெட் கலர் போகும். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இப்படியே போய் இங்கே போகும். இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து உள்ளே இருக்க காற்று வந்து வெளியே தள்ளும். நார்மலாக எக்ஸாஸ்ட் ஃபேன் எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இதில் மேலே இருக்க கவரை மாற்றி நம்ம போய் செக் பண்ணிடலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுவிட்சை கரெக்டாக மாட்டிட்டோம். அடுத்ததாக இந்த கவரையும் நம்ம மாற்றி ஸ்க்ரூ நம்ம மாட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நம்ம இதை செக் பண்ணுறதுக்காக நம்ம போய் மெயின் சுவிட்சை நம்ம ஃபஸ்ட்டு போடலாம். போட்டுட்டு இது ரெண்டு டைரக்ஷனில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து காற்று வந்து வெளியில் இழுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காற்று வந்து இந்த பேப்பரை வந்து உள்ளே இழுத்துக்கிடுது. அப்படினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து வெளியே சுற்று. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று ஃபேன் வந்து வெளியில் இழுத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சுவிட்சை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சு, அதை ஃபஸ்ட்டு இப்படி சுற்றிட்டு இருந்துச்சு, இப்போ இந்த டைரக்ஷன் சுற்ற ஆரம்பிச்சு. இப்போ காற்று பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்க வருது. உள்ளே இருந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா இங்கே தள்ளி விட்டுட்டு இப்போ நான் அதே மாதிரி பேப்பர் நான் வைக்கிறேன். வச்சா பாருங்கள் வெளியில் தள்ளுது. இந்த நீங்கள் பார்த்தா தெரியும் காற்று பார்த்தீங்கன்னா வெளியில் தள்ளுது. இந்த பார்த்தா நம்மளை பக்கம் வருது. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற பழைய எக்ஸாஸ்ட் ஃபேன், அதாவது பாத்ரூமில் கிச்சனில் இருக்கிற பழைய எக்ஸாஸ்ட் ஃபேன்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே டபுள் டைரக்ஷன் நம்மளால் ஓடாக்க முடியும். இதுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் ஃபேன் வாங்க போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 ரூபா 1000 ரூபா ஒரு ஃபேனுக்கு வந்து வரும். இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பணம் வந்து மிச்சமாகும். உங்களுக்கு ஒருவேளை மின்சாரத்தில் அனுபவம் இல்லைன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க. மின்சாரத்தில் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட இந்த வீடியோவை காட்டி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.